ரே வந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இந்த சுச்சுவேஷனை வந்து சமாளிக்கணுன்றதுக்காக நம்ம ரே உடனே டேய் இதை வந்து ஒரு கடி சாப்பிட்றதுனால நீ ஒன்று செத்தெல்லாம் போக மாட்டேன் அதனால சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரே வந்து சொல்கிறத பார்த்தோன்னே உடனே நம்ம கனையை வந்துட்டு அது பார்க்கவே நல்லா இல்லை நான் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனையை வந்து ரொம்ப சளிச்சுக்கிட்டு சொல்லுவோம் இதை பார்த்தோன்னே உடனே நம்ம ரே வந்துட்டு டே பரவாயில்லடா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரே வந்து கிட்ட சொல்லிக்கிட்டே வந்து ஈ ஃபேனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கப்போ உடனே நம்ம ஈ ஃபேனும் வந்துட்டு கனையை வந்து பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பான் நம்ம கனையும் வந்துட்டு வேஸ்ட்டான கேக்கு மாதிரி மூஞ்சை வச்சுக்கிட்டே ஈ ஃபேனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே டேய் யார் வந்து ஜெயிக்க கேட்க போறோம் பாக்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனை வந்து சொல்லிட்டே வந்து பக்கத்துல இருக்க கேக்க வந்து பாத்துட்டு ரொம்ப பொறுமையா அழகா வந்து அந்த கேக்க வந்து வெட்டிட்டு நம்ம கனைய வந்து அந்த கேக்கே வந்து விஷம் முழுங்குற மாதிரி வந்து அதை அப்படியே அமைதியா வந்து சாப்பிடுவான் சாப்பிட்ட கையோடய வந்துட்டு அந்த கேக்கோட டேஸ்ட் வந்து நம்ம கனைக்கு வந்து பிடிச்சதுனால அவன் வந்து அப்படியே அமைதியா வந்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்கே வந்து ரசிச்சு சாப்பிடறத பார்த்தோன்னே உடனே நம்ம ஈஃபேன் வந்துட்டேன் டே ஒரு ரெசிபியை வந்து நம்ம செய்யணும்னா அதுல வந்து எந்த இன்கிரீடியன் வந்து கரெக்டா வந்து சேர்க்கணும் அப்படின்றது ஒரு சமையல்காரனோட பொறுப்புடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈ ஃபேன் வந்து சொல்லிட்டு இருப்பான் அவன் வந்து கரெக்டா செஞ்சாத அந்த ரெசிபி வந்து அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஃபேன் வந்து சொல்லிட்டு இருப்பான் நம்ம கனி வந்து அதை எதையுமே காதல வாங்காம மறுபடியும் அந்த கேக்கை வந்து சாப்பிடறத பார்த்தோன்னே உடனே நம்ம ஈஃபேன் வந்துட்டு டேய் நீ வந்து அதை சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஃபேன் வந்து சொல்றதுனால உடனே நம்ம கனி வந்து ரொம்ப கோமா வந்து அந்த ஸ்பூனை வந்து வச்சிருவோம் இதை பார்த்தோன்னே உடனே நம்ம ஈஃபேனு கோரா ஏஜென்ட் இவங்க மூணு பேருமே வந்துட்டு சிரிச்சுட்டு இருப்பாங்க அப்ப உடனே நம்ம கோரா வந்துட்டு ரே பார்த்து கண்ணடிக்கவும் நம்ம ரே வந்து கண்ணடிச்சுட்டு எப்படி வந்து பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரே வந்து சந்தோஷமா இருப்பான் நெக்ஸ்ட் நம்ம ரேயும் கோராவும் வந்துட்டு ஒரு பார்ல வந்து உட்காந்துட்டு எப்படியும் நல்லபடியா வந்து டீல் வந்து முடிஞ்சிருச்சு ஓனர் வந்து ரொம்ப நல்ல திறமையானவர் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏஜென்ட் வந்து சொல்லிட்டு இருப்பாரு கணக்கு வந்து ஸ்வீட்டே பிடிக்காது அதனால அவன் வந்து ஸ்வீட்டே தொட மாட்டான் அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு உங்க ஓனர் வந்துட்டு நம்ம கனையை வந்து அந்த ஸ்வீட்டை வந்து சாப்பிட வச்சுட்டார் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரே வந்து சொல்றத பார்த்த உடன உடனே நம்ம கோரா பண்ணணும்ன்ட்டு எங்கள் ஓனர் வந்து ரொம்ப டேலண்ட் ஆனவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோரா வந்து சொல்கிறத பார்த்தோன்னே உடனே நம்ம ரே வந்துட்டு சரி நம்ம லாஸ்ட்டாக பேசினது வந்து உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோரா கிட்ட வந்து கேட்குறப்ப நம்ம கோரா வந்து அமைதியாக உட்காந்துருப்பா உடனே நம்ம கிரே வந்துட்டு சரி ஓகே நம்ம கனை வந்து நல்லா சமைக்க கற்றுப்பானா அதுவும் இல்லாமல் வந்து அவன் வந்து சரியாக பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரே வந்து கோரா கிட்ட வந்து சொல்கிறத பார்த்தோன்னே உடனே நம்ம கோரா வந்துட்டு டே வாய் முறா நானே வந்துட்டு கெஞ்சி கூத்தாடி வந்து எங்கள் ஓனர்கிட்ட வந்து ஒத்துக்க வச்சிருக்கேன் கனை வந்து நல்லா தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோரா வந்து ரே கிட்ட சொல்லிக்கிட்டே வந்து அவள் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து உட்காந்துருப்பா இதை பார்த்தோன்னே நம்ம ரே வந்து சிரிச்சிட்டே வந்து வந்து சரக்கு அடிக்க போறப்ப ஒன்னு நம்ம கோரா வந்துட்டு முன்னாடி வந்துட்டு அவர் அக்ரிமெண்ட்ட காமிச்சிட்டு நம்ம ரெண்டு பேரும் வந்து அக்ரிமெண்ட் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோரா வந்து சொல்லுவா நெக்ஸ்ட் டே காலில் வந்துட்டு நம்ம ரே வந்து கடையில வந்துட்டு நான் வந்து ஷெட்யூல்லாம் கரெக்டா பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்கிட்ட வந்து சொல்றப்ப உடனே நம்ம கணைய வந்துட்டு இதுக்கு வந்து வேற வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணையை வந்து ரொம்ப சோகமா கேட்கறத பார்த்தோன்னே நம்ம ரே வந்துட்டு டேய் நீ இன்னும் நல்லா உழைக்கணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரே வந்து சொல்கிறத பார்த்தோன்னே உடனே நம்ம கணைய வந்துட்டு ஓ அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்பான் இதை பார்த்தோன்னே உடனே நம்ம ரே வந்துட்டு என்ன சார் நீங்கள் வந்து டயர்ட் ஆயிட்டீங்களா போய் வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரே வந்து சொல்லிட்டு இருப்பான் வேணா உனக்கு வந்து ஒரே ஒரு நாள் வேணா நான் லீவ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரே வந்து சொல்கிறத பார்த்தோன்னே வேற வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணையா வந்து கேட்கறத பார்த்தனே நம்ம ரே வந்துட்டு டே நீ வந்து என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து வரணும்னா நீ வந்து ரொம்ப கஷ்டப்படணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரே வந்து சொல்லிட்டு இருப்பான் இதை பார்த்தனே ஒன்னே நம்ம கனே வந்துட்டு சரி சரி நான் போய் அந்த வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப சலிப்பா வந்து ஒத்துப்பான் இங்க நம்ம ஈஃபன் வந்து அவனோட கிச்சன்ல வந்து நம்ம கணக்காக வெயிட் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கப்ப அப்பதான் நம்ம கனையை வந்து உள்ள வருவான் வரதை பார்த்தனே ஒன்னே நம்ம ஈஃபன் வந்துட்டு வட இதுதான் வந்து என்னோட கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஃபேன் வந்து சொல்லிட்டு இருக்கப்ப உடனே நம்ம கனைய வந்துட்டு ஓ இதுதான் வந்து உன்னோட கிச்சனா நான் வந்து இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கரண்டியை தூக்கி காண்கிறத பார்த்தோன்னே உடனே நம்ம இஃபேன் வந்து டே அதை வந்து அங்கேயே வைடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஃபேன் வந்து நம்ம கனையை பார்த்து முறைச்சிக்கிட்டே சொல்றத பார்த்தோன்னே உடனே நம்ம வந்து பயந்துட்டே வந்து அங்கேயே வந்து கரண்டியை வந்து வச்சிருவான் இதை பார்த்தோன்னே உடனே நம்ம இஃபேன் வந்துட்டு இங்க வந்து கிச்சனுக்குள்ள வந்து நீ வந்துட்டீங்கன்னா ரூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து மதிக்கணும் அதுவும் இல்லாம வந்து நான் சொல்ற எல்லாத்தையுமே வந்து நீ வந்து கவனிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஃபேன் வந்து சொல்றதை பார்த்தோன்னே உடனே நம்ம கனையை வந்து என்ன சரியான லூஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஃபான் வந்து திட்டே வந்து கிச்சனுக்கு போடுற ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துக்கிட்டே வந்துட்டு அந்த ரே மட்டும் என் கையில் வந்து கிடச்சா அவன் வந்து செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரே வந்து திட்டிகிட்டே வந்து நின்றுகிட்டு இருப்பான் இதை பார்த்தனே உடனே நம்ம ஈஃபான் வந்துட்டு நீ வந்து சீக்கிரம் வந்து ரெடி ஆயிடுறா இன்னும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஃபான் வந்து சொல்லிட்டு இருப்பான் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஈஃபான் வந்து ஒரு பவுலில் வந்து முட்டையை உடச்சு ஊற்றிட்டு இருக்கப்ப இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கனை வந்து பார்த்துட்டே நின்றுகிட்டு இருப்பான் அப்போ நம்ம ஈஃபான் வந்துட்டு இந்த ரெசிபிக்கு வந்து லெமன் தான் ரொம்ப முக்கியம் அதனால வந்துட்டு நீ லெமனை ரெடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஃபான் வந்து சொல்கிறப்ப கனை வந்து

கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து எடுத்து கொடுக்கறதுனால நம்ம கனைய வந்து லைட்டா வந்து சாப்பிடுவான் சாப்பிட்ட அவனுக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சு போனதுனால அவன் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து சாப்பிடறத பார்த்தோன்னா ஈஃபேன் வந்து பக்கத்துல இருக்க இன்னொரு குக்கீஸ் எடுத்துட்டு வந்து நம்ம கனை கிட்ட வந்து கொடுப்பான் அவனும் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து அதை சாப்பிடறப்ப அந்த டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்காது உடனே நம்ம கனை வந்துட்டு டே இது வந்து நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனை வந்து சொல்றதை பார்த்தோன்னா ஈஃபேன் வந்து சிரிச்சுட்டே இது வந்து நீ தாண்டா செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஃபேன் வந்து சொல்லிக்கிட்டே வந்து போவான் இதை பார்த்தோன்னே நம்ம கனை வந்துட்டு அவனே பார்த்துட்டே நின்றுட்டு இருப்பான் நெக்ஸ்ட் நம்ம கனை வந்து வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப டயர்டா வந்து அவன் டேபிள் வந்து பாரு அதை பார்த்தோன்னே உடனே ஈஃபேன் வந்து பக்கத்தில் வந்துட்டு என்னடா அதுக்குள்ளே வந்து டயர்ட் ஆகிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனை வந்து கேட்குறப்ப நம்ம கனை வந்துட்டு டே உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்லிட்டு உட்காந்துருப்பான் இதை பார்த்தோன்னே ஈஃபேன் வந்துட்டு டேய் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே வந்து டீல் இருக்குல்லடா நான் தான் வின் பண்ணேன் அதனால என்னோட டீலை வந்து நீ மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஃபேன் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே நம்ம கனை வந்துட்டு உனக்கு என்ன வேணும் இப்போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனை வந்து கேட்குறப்ப ஈஃபேன் வந்துட்டு எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சுன்னா உங்ககிட்ட வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஃபேன் வந்து சொல்லிட்டு இருக்கப்பா அப்போ நம்ம கோரா பண்ணும் வருவா வந்த உடனே நம்ம கனை கிட்ட வந்துட்டு இந்தடா நீ செஞ்ச ஸ்வீட்ஸ் இருந்தால் கொஞ்சம் எடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்து கொடுக்குறப்ப ஒன்னே நம்ம கண்ணே வந்துட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குக்கீஸ் எல்லாத்தையுமே வந்து வாங்கி வச்சுட்டு நின்றுட்டு இருப்பான் இதை பார்த்தோன்னே நம்ம ஈ ஃபன் வந்துட்டு நீ செஞ்சது வந்து நல்லாவே இல்லை அதை எடுத்துகிட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஃபன் வந்து கேட்குறப்ப ஒன்னே நம்ம கண்ணை வந்து ரொம்ப கோமாயிட்டே டே நீ வந்து ரொம்ப பேசிகிட்டு இருக்க நீ வேணா என்ன மாதிரி வந்து பாட்டு பாடி காட்டுற அப்போ வந்து நான் வந்து ஒத்துக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஃபன் வந்து கேட்குறப்ப ஈஃபன் வந்து யோசிச்சுக்கிட்டே எனக்கு வந்து பாட்டு பாடலாம் தெரியாது ஆனால் வந்து நீ சொல்லி தரியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகிட்ட வந்து கேட்குறப்ப நம்ம கண்ணை வந்துட்டு நான் உனக்கு சொல்லித்தரேன் ஆனால் நீ வந்து எதை பேஸ் பண்ணி பாட போற அப்படின்னு சொல்லிட்டு ஈஃபன் வந்து கேட்குறப்ப வந்து யோசிச்சுட்டே இருப்பான் இதை பார்த்தோன்னே உடனே நம்ம கனையை வந்துட்டு நீ வேணா உன்னோட ஃபேமிலியை பற்றி சொல்ல அவங்கள பற்றி நம்ம வேணா பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனையை வந்து சொல்கிறத பார்த்தோன்னே ஈஃபான் வந்து ரொம்ப சோகமாயிட்டே எனக்கு வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ரொம்ப சோகமாக வந்து சொல்லிவிட்டு அவன் பாட்டு உள்ளே போயிட்டு இருப்பான் இதை பார்த்தோன்னே நம்ம கனையை வந்து ரொம்ப சோகமாயிட்டு ஈஃபேன் பின்னாடியே போய் சாரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப நம்ம கோராப்பன் வந்து நடுவில் வந்துட்டு டீ உனக்கு வந்து எவ்வளோ தைரியம் இருக்கும் அது வந்து கண்ணி வெடின்னு தெரிஞ்சு நீ வந்து காலை வச்சுட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோராப்பன் வந்து கிண்டல் பண்ணுறதை பார்த்தோன்னே உடனே நம்ம கனையை வந்துட்டு இல்லை நான் வேணா வந்துட்டு அவன்ட்டு சாரி கேட்டுட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோராயிட்ட வந்து கேட்குறப்ப நம்ம கோரா வந்துட்டேன் டே அதுக்கு பதிலாக வந்து நீ வந்து அவனுக்கு வந்து கிஸ் பண்ணிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோரா வந்து கிண்டல் பண்ணுறத பார்த்தோன்னே உடனே நம்ம கனையை வந்து கோராவே வந்து பார்த்துட்டே நின்றுட்டு இருப்பான் இதை பார்த்தோன்னே நம்ம கோரா வந்துட்டேன் இல்லை இல்லை சும்மா அவனை வந்து கிண்டல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோரா வந்து சிறுசீடே சொல்கிறத பார்த்தோன்னே உடனே நம்ம கனையை வந்துட்டு சரி ஓகே நான் வந்து வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனையை வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே நம்ம கனையை வந்துட்டு பாட்டெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கப்போ பக்கத்தில் வந்து ஃபோனை பார்த்துக்கிட்டே ஈஃபானுக்கு வந்து மறுபடியும் வந்து சாரி கேட்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்லேயே வந்து ஃபோனை பார்ப்பான் அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோன் எடுத்து இவன் வந்து மெசேஜ் எல்லாத்தையுமே வந்து டைப் பண்ணிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல இல்லை இல்லை நம்ம வந்து டைப்பே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் எல்லாத்தையுமே வந்து டெலிட் பண்ணிட்டு இவன் வந்து உட்காந்துருப்பான் சரி ஓகே நம்ம வந்து ப்ராக்டிஸ் ஆச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கப்ப அவனுக்கு வந்து ஈஃபானோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் இதனால நம்ம கனை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டு அவன் மேல வந்து நான் ஏன் இவ்வளவு அக்கறையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனை வந்து யோசிச்சுட்டே வந்து உட்காந்துருப்பான் இங்கே நம்ம ஈஃபான் வந்துட்டு நாளைக்கு வந்து தேவையான எல்லா பொருளையுமே வந்து எடுத்து வச்சுட்டு அவன் வந்து வரப்ப டக்குன்னு வந்து அங்கே கரண்ட் போயிடும் இந்த பார்த்தனே உடனே நம்ம ஈஃபான் வந்து ரொம்ப பயந்துட்டு இல்ல இல்ல கரண்ட் எல்லாம் போல நம்ம வந்து தைரியமா தான் இருக்கும் நம்ம தைரியமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஃபான் வந்து அவனுக்கே தைரியம் சொல்லிட்டு கதவு திறக்க போறப்ப கதவு வந்து திறக்கவே முடியாது இதை பார்த்தோன்னே உடனே நம்ம ஈஃபன் வந்து ரொம்ப பயந்துகிட்டே நம்ம இப்போ வந்து ரொம்ப தைரியமாக தான் இருக்கோம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே வந்து சமாதானப்படுத்திகிட்டே வந்து நம்ம கோராவுக்கு வந்து ஃபோன் பண்ணுவோம் கோரா வந்து அட்டன் பண்ணிட்டு சொல்லுங்க ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோரா வந்து கேட்குறப்ப உடனே நம்ம ஃபேன் வந்துட்டு கோரா இங்கே வந்து கரண்டே இல்லை எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது நான் வந்து பயந்துகிட்டே இங்கே வந்து உட்காந்துருக்கேன் ப்ளீஸ் கதவை திறக்கவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஃபேன் வந்து சொல்லிகிட்டே வந்து கையில் வச்சிருக்கோம் ஃபோனை வந்து கீழே போட்டுவிட்டு அவன் வந்து பயத்தில் வந்து அங்கே உட்காந்துருப்பா பார்த்தோன்னு நம்ம கோரா பண்ண வந்துட்டு ஓனர் உங்களுக்கு வந்து ஒன்றும் ஆகலை நான் வந்து சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோரா வந்து சொல்லிக்கிட்டே வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து யோசிச்சுட்டு வந்து யாருக்கும் வந்து ஃபோன் பண்ணுவா இவன் வந்து ஃபோன் பண்ணுறதோட இந்த எபிசோட் முடிகிறது நண்பர்களே நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பட்டனி போடுங்க நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்